400 கிலோமீட்டர் தொலைவு செல்லும் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை உருவாக்கும் இந்தியா. முழு தகவல்கள். தற்சார்பு என்ற கொள்கையை முன்னிட்டு இந்தியா தற்போது 400 கிலோமீட்டர் வரை சென்று எதிரி போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வானிலேயே சுட்டு வீழ்த்தும் மூன்றடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கொண்டு வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் விரைவில் இணைய உள்ளது. சுமார் 2.5 பில்லியன் டாலர்கள் செலவில் இந்த அமைப்பை இந்தியா மேம்படுத்தி வருகிறது. மூன்றடுக்கு பாதுகாப்பு வளையம் கொண்டுள்ளதால் வெவ்வேறு தூரத்தில் வரும் இலக்குகளை தாக்கியழிக்க வல்லது இந்த ஏவுகணை அமைப்பு. தற்போது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா இறக்குமதி செய்துள்ள S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு தரத்தில் இந்த அமைப்பை இந்தியா மேம்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலுடன் இணைந்து 70 கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கும் ரசம் ஏவுகணை அமைப்பை இந்தியா மேம்படுத்தியுள்ளது. இந்தியா தற்போது S-400 அமைப்புகளை எல்லையில் நிலைநிறுத்தி வைத்துள்ளது. 400 கிலோமீட்டர் மட்டுமல்ல, குறைந்த தூரத்திலா பறக்கும் இலக்குகளை கூட இந்த அமைப்பால் சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் இதே அமைப்பை சீனாவும் எல்லையில் நிலைநிறுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்தியாவிடம் இருந்து பிரமோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளை வாங்க பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. இதில் பிலிப்பைன்ஸ் அரசு ஏற்கனவே 3,103 ரூபாய் கோடிக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. குறிப்பிடத்தக்கது, இதன் மூலமாக இந்திய உலகளவில் இராணுவ பலத்தில் விரைவில் முதல் 3 இடங்களில் முன்னேறும் என்பது உறுதியாகிவிட்டது. 2020 இந்திய சீன வீரர்கள் மோதலுக்கு பிறகு அதி உயர லடாக், அருணாச்சல பிரதேச பகுதியில் தொடர்ந்து சீனாவிற்கு எதிராக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக சீனா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட இந்திய தொடர்ச்சியாக முன்னேற்றம் கண்டுள்ளது. அதி உயர பகுதியில் தொடர்ந்து பணியாற்ற சீனாவிற்கு இந்த திபெத்தியர்களின் உதவி தேவையாக இருந்தது. எனவே திபெத்தியர்களை சீனா படையில் இணைக்க தொடங்கியது. தற்போது சீன வீரர்களுடன் ரோந்து பணியில் இந்த திபெத்தியர்களும் தென்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதியர மலைப்பகுதியில் சீன வீரர்களால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. 2020 மோதலின் போது திபெத்தியர்களை கொண்ட இந்தியாவின் சிறப்பு முன்னணி படைப்பிரிவு மிக அற்புதமாக செயல்பட்டு கைலாஷ் மலைப்பகுதியில் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றியது. திபெத்தில் இருந்து வீட்டிற்கு ஒருவரை இராணுவத்தில் இணைத்து அவரை சீனாவிற்கு விசுவாசமாக மாற்றி செயல்பட வைக்க வேண்டும் என சீன தலைமை இராணுவ கமாண்டர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.